இந்த 10ஆம் வகுப்பு அறிவியல்ல இந்த புத்தகம் இப்ப பாக்குறோம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த PDF புத்தகங்கள் தமிழ் மீடியத்துல இருக்கிறது இந்த புத்தகம், இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கிறது இந்த புத்தகம். இதுல அறிவியல் இருக்கு, இதுல சயின்ஸ்னு இருக்கு, ரெண்டுமே இதுல இருக்கு. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த அறிவியல்ங்கிற புத்தகத்துல வந்து நம்ம மேற்கொண்டு போறோம். மேற்கொண்டு போகும்போது அதுல அடுத்தடுத்த பக்கங்களுக்கு போறோம். அடுத்தது போகும்போது பொருளடக்கம், பொருளடக்கம் இங்கிலீஷ்ல என்ன வரும், கண்டென்ட்ஸ்னு வரும். ஓகே, அந்த கண்டென்ட்ஸ்ங்கிறதுல வந்து லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, பயாலஜி இருக்குது, பயாலஜிங்கிறது தமிழில் உயிரியல் அப்படிங்கும். அப்புறம் வந்து ஆங்கிலத்தில் வந்து கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத தமிழில் வந்து வேதியியல் அப்படிங்கும். அப்புறம் வந்து மூணாவது இதில் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கிலீஷில், தமிழில் வந்து இயற்பியல் அப்படிங்கும். இப்போ நம்ம தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே கலந்து இந்த அறிவியலை கற்றுக்குறோம். ஏன் இந்த மாதிரி கற்றுக்குறோம் அப்படின்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது இங்கிலீஷுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஆங்கில அறிவு இல்லாமலே நிறைய பேர் நல்ல நாலேஜ் இருந்தும் கூட ஒரு பிற்காலத்தில் வேலை கிடைக்கும் போது நல்ல வேலைக்கு போகிறது, அதனால தான் நம்ம கலந்து எடுக்கிறோம். அதனால் இது மூலமாக அவங்களுக்கு என்ன கற்றுப்பாங்கன்னா, ஆங்கிலமும் கற்றுப்பாங்க, தமிழும் கற்றுப்பாங்க, அறிவியலும் கற்றுப்பாங்க, அறிவியல் வகுப்பில் நல்ல மார்க்கும் வாங்குவாங்க. இந்த மூன்றும் சேர்ந்து செயல்படுறது தான் இப்போ நம்ம இதை செயல்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெசன்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெசன்ஸ்லேருந்து போகும். இப்போ இதுலேயே இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆசிரியருக்குன்னு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆசிரியருக்குன்னு கொடுத்த குறிப்புகள் என்ன, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த சயின்ஸ் புத்தகத்தில் வந்து அறிவியல் புத்தகத்தில் மூன்று விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து நிறைய நிறைய பாடங்கள் இருக்குது, அந்த பாடம் நடுவில் செயல்முறை வழக்கம் நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இது இங்கிலீஷில் வந்து ஐ டூ அப்படின்னு போனோம். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர் என்ன பண்ணுவார், தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து நானே செய்கிறேன்ங்கிற பகுதியில் இருக்கும். நாங்களே செய்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, வீடூ. வீடூ அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு குழுவான மாணவர்கள் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்குறது தான் வீடூ அப்படிங்கிறது. மூணாவது வந்து உற்று நோக்கி அறிவோம்னு தமிழில் சொல்கிறோம். அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க, வி டு வி அப்சர்வ் அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா டீச்சர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவார், அவர் செய்து காட்டத்தக்க பரிசோதனைகள் தான் இது. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஆசிரியர் தான் பண்ணணும். ஏன் இது ஆசிரியர் பண்ணணும் அப்படின்னா, சில எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும், மின்சாரம் இருக்கும், அதுக்கப்புறம் அபாயகரமான வேதிப்பொருட்கள் இருக்கும், வெரி டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ், அதெல்லாம் மாணவர்கள் அவங்களே யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால இதெல்லாம் தெளிவாக சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்கள் பண்ணுறாங்க. இதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து அறிந்து கொள்வோம்னு ஒரு பகுதி இருக்கும். அறிந்து கொள்வோங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பூட்டும் உண்மைகள், நல்ல ஒரு வியப்பான உண்மைகள், அறிவியல் அப்படிங்கிறது உண்மைகளின் ஒரு வெளிப்பாடு தான். அந்த வியப்பான உண்மைகள் இருக்கும், செய்திகள் இருக்கும், இது இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறான், நியூஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதுவும் ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்லுவேன், அறிவியல் அப்படிங்கிறது அறிவு வளர்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடம். அதனால் ஒரு பாடத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். புரிஞ்சுக்கிட்டு படித்தா தான் உங்கள் மனசுலேயும் நிற்கும், பிற்காலத்தில் நீங்கள் வாழ்க்கைக்கும் அது ரொம்ப உபயோகப்படும். நல்ல நாளைக்கு ஒரு வேலைக்கோ அந்த மாதிரி போகும்போதும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அறிவை பயன்படுத்தி தான் நீங்கள் மேலும் மேலும் முன்னுக்கு வர முடியும். இது மீதி நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம்.